வேப்ப மரத்திலிருந்து திடீர்னு வடிந்த பாலால பக்தி பரவசம் அடைஞ்சிருக்காங்க பொதுமக்கள். குங்குமம் வைத்து, மஞ்சள் வைத்து, பூக்களை தூவி பூஜை நடத்தப்பட்டிருக்கு. பெண் சாமி ஆடியபடி கோயில் கட்டணும்னு அருள்வாக்கு கொடுத்திருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் பல்லவராயன்பேட்டை பகுதியில பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கு. இந்த கோயில் பக்கத்திலேயே பாஸ்கர் அப்படின்றவருக்கு சொந்தமான தோட்டம் இருக்கு. இந்த தோட்டத்துல 100 நாள் வேலை திட்டத்துல பணியாற்றக்கூடிய பெண்கள் தூர்வாரக்கூடிய பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க இருந்த 20 அடி உயரம் கொண்ட வேப்ப மரத்திலிருந்து திடீர்னு பால் வடிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. இத பார்த்து அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த பெண்கள் பக்தி பரவசம் அடைஞ்சிருக்காங்க. உடனடியா அங்க மரத்துக்கு குங்குமம், மஞ்சள் பூசி விட்டு கற்பூரம் ஏத்தி வச்சு பூக்களை தூவி பூஜை செஞ்சு வழிபட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அங்க இருந்த பெண் ஒருத்தங்களுக்கு சாமி வர கோயில் கட்டணும் அப்படின்னு அந்த பெண் சாமி ஆடியபடி அருள்வாக்கு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த தகவல் ஊர் முழுக்க காட்டு தீ போல பரவ ஊர் மக்கள் எல்லாரும் இந்த வேப்ப மரத்தை சூழ்ந்து வழிபட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இப்படி வேப்ப மரத்துல இருந்து திடீர்னு பால் வடிஞ்ச சம்பவம் அங்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் பல பேரும் பக்தி பரவசத்தோட மரத்தை வணங்கிட்டு வராங்க. ஒரே நாள்ல கூலி தொழிலாளி இப்போ லட்சாதிபதியா மாறி இருக்காரு. எல்லா கஷ்டங்களும் மாயமாகி ஓஹோனு மாறி இருக்கு இவரோட வாழ்க்கை. என்னைக்காச்சும் தனக்கு வெளிச்சம் கிடைச்சிராதான்னு 10 ஆண்டுகளா போராடினவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி அவர் என்ன பண்ணாரு, எப்படி ஒரே நாள்ல இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாரு, வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் ராஜு கவுண்ட். இவரு கூலி வேலையை செஞ்சுட்டு வராரு. மழை காலங்கள்ல பன்னா பகுதியில பாத்தீங்கன்னா சுரங்கத்தை குத்தகைக்கு எடுத்து அங்க வைரத்தை தேடும் பணியில ஈடுபட்டு வராரு. கடந்த 10 ஆண்டுகளா இவரு செஞ்சுட்டு வந்திருக்காரு. பன்னா பகுதி பாத்தீங்கன்னா வைரங்களுக்கு பெயர் போன